வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ரீ சொல்யூஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி மார்ச் 2020க்கு எத்தனை எக்ஸாம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் என்னென்ன ரிசல்ட் இந்த வருஷம், இந்த மாதம், அதாவது அடுத்த மாதம் மார்ச் 2023 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். வாங்க, அதாவது 22/2/2023 அன்னைக்கு ஒரு டிக்ளரேஷன், அதாவது ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஎன்பிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ் இந்த மந்த் ஆஃப் 2023, மார்ச் 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ், குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதைப்படி பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ, சரிங்களா, கிரேட் த்ரீ பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவுமே 77 போஸ்ட் இருக்குங்க, அது மார்ச் 2023 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர், இதுவும் வந்து 74 போஸ்ட் இருக்குது, இது வந்து மார்ச் மாதம் 2023 அப்ளை அதாவது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 எக்ஸாம் ஆயிடுச்சு. 4வது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அபார்டினேட் சர்வீசஸ், அது பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட் இருக்குது, அதுக்குமே மார்ச் 2023 அன்றைக்கி ரிசல்ட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜெயிலர், ஜெயிலர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ரிசல்ட் வந்து அவங்க மார்ச் 2023 அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போஸ்ட் இன்க்ளூடிங் கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாமினேஷன்ஸ், அது பார்த்தீங்கன்னா 217 போஸ்ட் இருக்குது, அதோட ரிசல்ட்டும் 2023 அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, மந்த் அண்ட் இயர் ஒன்லி டென்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டென்டேட்டிவ் தான் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பப்ளிஷ் பண்ணுறபடி நம்ம எதிர்பார்க்கலாம், மார்ச் 2023 அப்போ இந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, பாருங்கள், ஃபர்தராக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த சீக்வன்ஸில் நிறைய நான் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது கொரி இந்தனோட வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay friends, bye from S3 Solution.